இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16:18. டுடேஸ் பைபிள் வேர்ஸ்: ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அ ஹார்ட்டி ஸ்பிரிட் பிஃபோர் அ ஃபால். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16:18. வேதாகமத்தில் அநேகர் பெருமையால் விழுந்து போனார்கள் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று துதித்து கொண்டிருந்த லூசிஃபருக்கு பெருமை வந்தபடியால் அவனோடு கூட 1/3 தூதர்கள் விழுந்து போனார்கள். ஆமானிடம் பெருமை காணப்பட்டதால் அவன் மொர்தேக்காய் தன்னை வணங்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆனால் இறுதியில் ஆமான் தாழ்த்தப்பட்டு அழிந்து போனான். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகிய நேபுகாத்நேச்சார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று அவர் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி பெருமையின் நிமித்தம் தள்ளப்பட்டு அழிந்து போனவர்கள் அநேகரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, உலக சரித்திரத்திலும் அநேக ராஜாக்களும் மற்றவர்களும் பெருமைக்கு இடம் கொடுத்து அழிந்தார்கள் என்பதை நாம் படித்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது என்று யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பதால் அந்த பெருமை என்னும் அழிவின் சக்திக்கு நாமும் எதிர்த்து நிற்போம். நாம் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்வோமானால் அதனால் பெருமைப்படாமல், கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுத்ததால் என்னால் இதை செய்ய முடிந்தது என்று கர்த்தருக்கு கனத்தை செலுத்துவோம். அப்போது இன்னும் அநேக நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். ஆமேன்.